இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்பெக்டேட்டர் கிளப் ஜோசப் அடிஷன் அண்டு ரிச்சர்ட் ஸ்டில் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து த ஸ்பெக்டேட்டர் அண்ட் தி டேட்லர் அப்படின்ற ஃபேமஸான மேக்சினை வந்து கொலாபரேட் பண்ணி ஆத்தர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸ்பெக்டேட்டர் கிளப்பில் இந்த ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதனால் இவங்களோட பீரியாடிக்கல் எஸேஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பாப்புலர் ஆச்சு கடைசி வரைக்கும் கூடவே வந்து இருந்தாங்க லைக் எஸ்டி கால்ரிஜ் அண்ட் வித் மாதிரி ஆனால் அவங்க கொஞ்சம் நாளில் பிரிஞ்சுட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லை ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அடிஷ்னல் ஸ்டில் ரெண்டு பேருமே வந்து சேம் இயரில் வந்து டியூப்ளினில் பார்ன் ஆகி சார்ட்டர் ஹவுஸ் ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பாங்க அப்படியே வந்து மோர்டன் காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க செவன்டீன் லெவனில் வந்து தி ஸ்பெக்டேட்டர் அப்படின்ட்டு ஒரு ஜேர்னலை ஸ்டார்ட் பண்ணி அடிஷனோடு வந்து ரிச்சர்ட் ஸ்டீல் வந்து கொலாப்ரேட் பண்ணியிருப்பாரு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தி கார்டியன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த லெசனோட பேக்ரவுண்ட் என்னென்னா த ஸ்பெக்டேட்டர் அப்படின்றது என்னென்னா அந்த ஒரு பர்டிகுலர் எஸ்ஸேலேருந்து செகண்ட் எஸ்ஸே அப்படின்றது தான் இந்த ஸ்பெக்டேட்டர் கிளப் அப்படின்றது ஸோ ஒரு ஹோல்சனான ஒரு இருந்து ஒரு பர்டிகுலரான ஒரு எக்ஸ்ட்ராக்ட் அது ரெண்டாவது சாப்டர் அதை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த எஸ்ஸேவோட ஹெட் டாப்பில் வந்து ஒரு கொட்டேஷன் வந்து இருக்கும் எந்த இதில் இருக்குன்னா லேட்டனில் வந்து இருக்கும் சட்டைஸ் ஆஃப் ஜுனுவல் அப்படின்ற அந்த பர்டிகுலர் இருந்து எடுத்திருப்பாங்க அது என்னென்னா சிக்ஸ் அண்ட் தி மோர் க்ரே வித் தி ஒன் வாய்ஸ் ஸோ ஆறு ஆறுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே மாதிரியான கூக்குரல் இருக்கும் ஒரு வாய்ஸில் அந்த ஒரு வாய்ஸ் அப்படின்றது என்னென்னா தி ஸ்பெக்டேட்டர் அப்படின்றது தான் இங்கே விஷயம் சிக்ஸ் அப்படின்ற நம்பர் வந்து சிக்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்பெக்டேட்டர் கிளப் அப்படின்ற மாதிரியும் அண்டு மோர் அப்படின்றது வந்து என்னென்னா அந்த ஆறுக்கு அப்புறம் ஒன்று அது வந்து யாருன்னா நம்ம நரேட்டராகவும் வச்சுக்கலாம் இல்லை அந்த நரேட்டரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆளாகவும் வச்சுக்கலாம் ஸோ அந்த ஒரு ஆளுக்கு ஒரு நேம் என்னென்னா தி ஸ்பெக்டேட்டர் ஸோ தான் இந்த லெசனுக்கு வந்து த ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க இந்த ஸ்பெக்டேட்டர் கிளப்பில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து அக்கௌண்ட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு கேரக்டர் வந்து இப்படி இப்படி கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஒரு ஒரு கேரக்டரும் ஒரு ஒரு லைஃப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதோட கொஞ்சம் ஹியூமர்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன் இந்த எஸேயல வந்து ஆத்தர்ஸ் வந்து என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த அப்சர்விங் பவர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீனாக மைனியூட்டாக வந்து பார்க்கலான்றாங்க எஸ்யோட ஸ்டைல் வந்து ஈஸி அண்ட் இன்ஃபார்மலாக வந்து இருக்கும் ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபார்மலாக இல்லாமல் டே அவன் அப்படிடா இவன் எப்படிடான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபார்மல் டாக் வந்து இருக்கும் ஏன்னா இந்த ஆறு பேருமே ஒரு எப்படி லைஃப் வந்து வாழ்கிறாங்க அப்படின்றது நிறையற்றோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த எஸ் வந்து எயிட்டீன் சென்ச்சுரியில் இருக்க க்ராஸ் செக்ஷன் அண்ட் கிளப் லைஃபோட பேக்ரவுண்டை இந்த பீரியட்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்றது தான் இந்த அபவுட் தி லெசன் இந்த லெசனோட ஃபஸ்ட்டு கேரக்டர் யாருன்னா சார் ரோஜர் டி கவர்லி சார் ரோஜர் டி கவர்லி தான் வந்து கிளப்போட பிரசிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவர் வந்து யாருனா ரொம்ப ஏன்ஷியண்டான ஃபேமிலியை சேர்ந்தவர் இவரோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருனா இந்த கவர்லி டான்ஸ் அப்படின்றத வந்து இன்வைட் பண் ஐ மீன் இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா அந்த டான்ஸோட ஃபோர் ஃபாதர் இல்லை ஃபோர் ரன்னர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இவரோட பிஹேவியர்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெய்ஞ்சாக வந்திருக்கும் என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்குற மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஐஸோட பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் இவர் வந்து ஒரு நல்ல ஹியூமன் அண்ட் ஒரு கண்ட்ரி ஜென்டில்மேனாக வந்து இவர் வந்து இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவரோட சோஹா ஸ்கொயர் அப்படின்ற டவுனில் தான் வந்து இவர் வந்து இருந்திருப்பார் ஸோ இவர் இருந்த பிளேஸ் வந்து சோஹா ஸ்கொயர் இப்போது இவருக்கு ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டி சிக்ஸ் இப்போது இவர் வந்து ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இவர் இருக்கார் அப்படின்றாங்க ரோஜர் வந்து ஒரு பேச்சுலர் ஆனால் ஒரு யங் வீடோவை அவ அழகாக பார்த்து லவ்வில் வந்து விழுந்துட்டாரு ஆனால் அது ஒரு பர்வசிவான லேடி அப்படின்னா என்னென்னா ஒரு ரொம்ப ஸ்டப்பான அந்த லேடி வந்துருக்கும் ஒரு ரெசிஸ்டிவாக இல்லைன்னா ரொம்ப ரீசனபுளாக அந்த லேடி இருக்கும் அப்படின்றதா இந்த பர்வசிவ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து மீன் பண்ணுது ஸோ அப்படிப்பட்ட லேடியை பார்த்து வந்து லவ்வில் வந்து விழுந்திருப்பார் ஸோ அந்த லவ் வந்து கடைசியில் கை கூடாதனால இவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அப்பியரன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரகடாகவே இருக்கும் ஸோ எது எப்படி இருந்தால் என்ன என் லைஃப்பே வேறு மாதிரி போயிடுச்சு என்ன தான் வந்து ஏன்ஷியன்ட் ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் எங்கள் அப்பா டான்ஸ் கண்டுபிடிச்சாலும் சாரி அவர் தாத்தா டான்ஸ் கண்டுபிடிச்சாலும் இன்னமும் எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி இவர் எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் ரொம்ப டம்பாக அப்படியே போயிட்டே இருப்பார் ஸ்பெக்டேட்டர் இசையில் நெக்ஸ்ட்டு மெம்பர் வந்து யாருன்னா இன்னர் டெம்பிள் இவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மெம்பர் ஆஃப் இன்னர் டெம்பிள் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த இன்னர் டெம்பிள் மெம்பர் எப்படி இருப்பார்னா இவர் வந்து ஒரு பேச்சுலர் அவர் ரொம்பவே ஹானஸ்டாகவும் ஒய்ஸான மேன் அப்படின்ற மாதிரி இந்த இசையில் வந்து காட்டியிருப்பாங்க அவங்க அப்பாவால் இவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி லா படிச்சிருப்பார் ஆனால் இவருக்கு லால சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இருந்திருப்பார் ஏன்னா இவருக்கு வந்து ஆர்ட்ஸில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சே தவிர லால சுத்தமாக வந்து கிடையாது கிளாசிக்ஸ்லாம் வந்து இவர் ரொம்பவே நல்லா ரீட் பண்ணுவார் இவர் ட்ராமாவில் வந்து ஒரு நல்ல கிரிட்டிக்காக வந்து இருக்கணும் ஆசைப்பட்டிருப்பார் இஃப் கேஸ் இவர் வந்து ஒரு தேட்டரில் இருந்திருந்தாவோ ஆக்டர்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி இவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ இவரோட கான்வோவெலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து டெலிட்ஃபுல்லாகவும் டெலிஜென்ட்டாகவும் வந்து இருக்கும் அப்படின்னு இந்த இன்னர் டெம்பிளோட கேரக்டர் ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா சார் ஆண்ட்ரூ ஃப்ரீ போர்ட் இந்த இசையில் நெக்ஸ்ட் மெம்பராக வந்திருக்குது ஆண்ட்ரூ ஃப்ரீ இவர் வந்து இவரை வந்து கிரேட் எமினன்ஸ் ஆஃப் மர்ச்சன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு ரொம்ப ஹா ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க்கர் இவரோட தாட் என்னன்னா ஒருத்தவன் அவனோட ஹார்ட் ஒர்க்கால் மட்டுமே தான் ரிச் ஆக முடியுமே தவிர அவனோட சோம்பேறித்தனத்தாலேயோ இல்லை எதுவுமே பண்ணாமல் கண்டிப்பாக அவன் என்ன பண்ண முடியாது ரிச்சே ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு ஒரு டிக்டிமாக இவர் என்ன சொல்கிறாருன்னா எ பென்னி இஸ் அண்ட் பென்னி காட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீ மேக்ஸிம்ஸ் வந்து சொல்கிறாரு அது மாதிரி இவர் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு வாழ்க்கை கவி படமா வச்சு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ இவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கை முன்வைக்கிறதுனால இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஆப்போசிட்டா ஒரு டேர்ம் சொல்றாரு என்னன்னா இஸ் தி தென் தி ஸ்வாட் ஸோ ஒரு கத்தியால கொடுக்க முடியாத அழிவை ஸ்லாத் அதாவது சோம்பேறித்தனை வந்து கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்கிலாந்து ரிச் ஆனதுக்கு காரணமே என்னன்னா பிளெயின் லேபர் அண்ட் ஹானஸ்ட் மெத்தட் அப்படின்ற மாதிரி ஸோ இங்கிலாந்து வந்து முன்னாடி வந்து ஒரு எக்கனாமியில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆனால் இங்கிலாந்து வந்து எப்படி வந்து ரிச் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டனாலையும் ஹானஸ்ட் மெத்தடால் மட்டுமே ஆச்சே தவிர வேறு எதுனாலையுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சார் ஆண்ட்ரூ ஃப்ரீ போட்டு வந்து சொல்கிறாரு நெக்ஸ்ட் பர்சன் வந்து யாருன்னா கேப்டன் சென்ட்ரி இவர் வந்து யாருன்னா ஒரு கரேஜான பர்சன் ரொம்பவே வந்து ஓர்த் பூவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவருக்கு வந்து ஆர்மியில் வந்து நிறையா வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் சர்வீஸும் வந்து இருக்கும் சார் ரோஜரோட எஸ்டேட் பக்கத்தில் இவர் வந்து இருப்பார் அப்புறம் வந்து ஆர்மியிலேருந்து லெஃப்ட் ஆகிட்டார் இவரோட மிலிடரி லைஃப் வந்து இவருக்கு வந்து நிறையாவே வந்து அட்வென்ச்சரை வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் அதை வந்து ப்ளீஸிங் மேனரில் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அவருக்கு என்ன தான் வந்து அது ஹார்டாக இருந்தாலும் இங்கே வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்க மாதிரி வந்து எனக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு நெக்ஸ்ட்டு கேரக்டர் யார்னால் வில் ஹனிகாம் அப்படின்றவர் தான் ஸோ இவர் ரொம்பவே வந்து ஏஜ்டு இவர் அவரோட ட்ரெஸ் அண்ட் அப்பீரன்ஸ்க்கு கிரே கிரேட் கேர் வந்து கொடுப்பாரு ஸோ எனக்கு நான் இப்படி தான் இருப்பேன் ஸோ வயசானவன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கிரா கிரேட் கேரில் வந்து இருந்துப்பார் ஃபேஷன் ஆஃப் உம்மனை பற்றி நிறையா பேசிகிட்டே இருப்பார் உமனை பற்றி பேச ஆரம்பித்தாலே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேச ஆரம்பிச்சுடுவாரு அண்டு உம்மனுக்கு மத்தியில் வந்து ரொம்பவே வந்து பாப்புலராக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவரோட மோஸ்ட் ஆஃப் கான்வர்சேஷன் எல்லாமே வந்து ஃபீமேல பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வில் ஹனிகாம்பு வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து யாருனா தி மேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ கிளப்போட லாஸ்ட் மெம்பர் யாருன்னா இந்த மேன் தான் எப்பயாச்சும் வந்து கிளப்புக்கு போவார் ஆனால் எப்போ போனாலும் இவரோட அறிவால் அங்கே இருக்க எல்லா பீப்புளோட நாலேஜையும் என்ரீஸ் பண்ணாமல் வரவே வரமாட்டார் ஏன்னா இவர் வந்து கிளர்ஜியை சேர்ந்தவர் கிளர்ஜி இஸ் நத்திங் பட் இ சர்ச் ஸோ ரொம்பவே ஃபிலாசபிக்கலான ஆள் இவர் ஜென்ரல் லேர்னிங்லேனாலும் சரி லைஃபை வந்து சேக்கரட்டாக வந்து கீப்பப் பண்ணியிருப்பார் கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் கான்ஸ்டியூஷன் வந்து கொஞ்சம் வீக்காக இருப்பார் அண்ட் எப்போவுமே வந்து அதர் வேர்ல்டு பற்றி பேசிகிட்டே இருப்பார் ஸோ அதர் வேர்ல்டு இஸ் நத்திங் பட் இ காட் ஸோ காடு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இவர் வந்து பீப்புள்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பார் ஸோ லாஸ்ட்டு கேரக்டர் வந்து யாருன்னா தி ஸ்பெக்டேட்டர் இன்னொரு கேரக்டர் வந்து இந்த கிளப்பில் இருக்குது அப்படின்னா ஆறு மெம்பர் தானே பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இது நத்திங் பட் அ ஸ்பெக்டேட்டர் இந்த ஸ்பெக்டேட்டர் வந்து அவரை பற்றி அவரே வந்து இந்த இசையில் வந்து அப்பப்போ அங்கங்கே வந்து பிட்டன் பீசஸாக வந்து பேசியிருப்பார் ஆனால் அவர் வந்து மிச்சவங்களை பற்றி தான் வந்து நிறையவே பேசியிருப்பார் கீனாக அப்சர்வ் பண்ணி இவங்க இப்படி இவங்க இப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பார் இவர் தான் ஸ்பெக்டேட்டர் அப்படின்றத இவர் அப்போவும் வந்து ரிவீல் பண்ணியிருப்பார் இவரோட இந்த நேம் எந்த நேம் இந்த ஸ்பெக்டேட்டர் அப்படின்ற நேமும் அவரோட லைஃப்பும் கரெக்டாக சூட் ஆகும் ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுமே வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகும் அப்படின்றதோட இந்த இசையை வந்து Thank தேங்க்யூ